இப்போ பார்க்கக்கூடியது D10. D10 அப்படின்னா தசம், பத்துனா தசம் அப்படின்னு சொல்லுவாங்க, தசாவதாரம் சொல்லுவாங்க. அது மாதிரி தச அம்சங்கள், பத்து விதமான அம்சங்களை சேர்ந்து கொண்டது இது பத்தாம் பாவத்துக்கு உண்டான தசாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தசாம்சம் அப்படின்னா தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன தொழில் செய்யலாம், எந்த லெவலில் அடுத்த அந்த தொழிலை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து இந்த தசாம்சம் தான் சொல்லுவோம். நீங்கள் ராசி கடத்தில் பத்தாம் பாவத்தை பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் இது செவ்வாய், அந்த செவ்வாய் கோயில் வந்து நடத்துவது இருக்குது, என்ன தொழில் செய்கிறதுன்னு தெரியல, மலையை கடை வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போது D10 தசாம்ச லக்னம், தசாம்ச லக்னத்துக்கு பத்தாம் அவதி யார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பத்தாம் அவதி சூரியன், இந்த சூரியன் எங்கே இருக்கார், ராகு கூட சேர்ந்துருக்காரு. இந்த சூரியன் ராகு கூட சேர்ந்து லக்னத்துக்கு 12 இருக்கார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினான ரூல் வந்து இந்த பத்தாம் பாவத்துக்கு வந்து என்ன சொல்கிறோம்னா, பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கணும் அல்லது லக்னாதிபதி 10 இருக்கணும். லக்னாதிபதி செவ்வாய் 10 இருக்கணும் இல்லை, சாரி, ஆனால் இந்த இடத்துல 10 அதிபதி லக்னத்தில் இருக்கணும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது, என்னென்னா 10 பாவாதிபதியும் வேறு சுக்கரனும் இங்கே சூரியனும் பருகத்தனம். அப்போ 10 பாவாதிபதி 10 இருக்கார். அப்போ இருக்கும்போது நல்ல தொழிலில் ஒரு புகழ், ஒரு அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கிறது தொழில் செய்கிற ஜாதகம். அதுக்கடுத்து இங்கே சனிக்கு இது சம்மந்தப்பட்டதுனால தொழில் செய்கிற ஜாதகம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோன்னா, லக்னத்திற்கோ அல்லது 10 பாவத்திற்கோ அல்லது 10 அதிபதிக்கோ சனி சம்மந்தப்பட்டால், லக்னத்தில் சனி 10 சனி அல்லது 10 பாவதியோட சனி சம்மந்தப்பட்டால் தொழிலில் முன்னுக்கே வர முடியாது, தொழிலில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதிலே அழிச்சிடுறாங்க, லாபோண்டு மிச்சம் கூட எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ லக்னத்துலேயும் 10 பாவத்துலேயும் சனி சம்மந்தப்படும் போது தொழிலில் முன்னேற்றம் இல்லைங்கிறத ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்புங்க. மற்றபடி அங்கே 10 குரு இருக்கா, சில 10 10 கிரகம் இருக்குது, அந்த மாதிரி இல்லை. சப்போஸ் லக்னத்துக்கு 10 4 கிரகம் இருந்தால் அவங்க 4 தொழில் செய்கிறாங்க, அங்கே லக்னத்துக்கு 10 ஒரு கிரகம் வந்து அந்த ஒரு தொழில் செய்கிறாங்க. இப்போ இந்த சுக்கரம் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்க்கணும். மக நட்சத்திரத்தில் இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த பண்ணுவாங்க. பரணியில் இருக்குது இது பூரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பூரத்தில் இருக்கும்போது ஆடை ஆபரணம் பியூட்டி பார்லர் அந்த மாதிரி செய்வாங்க. உத்தரத்தில் இருக்குன்னா அறிவு சார்ந்தது, அதுக்கடுத்து சிவ வழிபாடு மருத்துவம் சார்ந்தது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை இதில் சொல்லணும். இந்த 10 பாதி பரிவர்த்தனை ஆகிறதுனால தொழில் செஞ்சுட்டு வேணான்னு விட்டுட்டு திருப்பி தொழிலுக்குள்ளே வருவாங்க. தொழில் செஞ்சு வேணான்னு விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலை வேணாம் எனக்கு தொழில்லான்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் ஸ்டாண்டர்ட் ஆவாங்க. அது எப்போ அப்படின்னா, இந்த சூரியனையும் சுக்கரனையும் குரு பார்க்கக்கூடிய காலகட்டம் இது, சரியான காலம்தான் இந்த காலகட்டம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து இன்னும் 3 ஆகும்போது நல்ல டெவலப்மெண்ட் ஆவாங்க, 3.5 கரெக்டாக நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சுக்கிரன் வந்துட்டு மக நட்சத்திரத்தில் இருக்குது, கேது ஆன்மீகம் சார்ந்த வருமானம். ஆன்மீகம்னா ஜோதிடம், மாற்றுமுறை மருத்துவம், மாற்றுமுறை மருத்துவம் ஜோதிடம், இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து 11 இந்த D10 ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ 10 பாவாதிபதி இப்போ நம்ம இங்கே போட்டோம் இந்த ஒரு ஜாதத்துக்கு, உங்கள் ஜாதத்தில் 10 பாவாதிபதி எங்கெல்லாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சூரியனாக இருக்கார் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிர்வாகம் பண்ணுங்கள். அந்த இடத்துல ராகுவாக இருந்தால் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டோக்கனாக வச்சுட்டு கமிஷன் பேசிக்கில் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த இடத்துல கேதுவாக வருதுன்னா காவி உடை அல்லது காவி துண்டு, காவியில் ஒரு கயிறு ஏதாவது கட்டிக்கோங்க, கட்டிக்கிட்டு பண்ணுங்கள். காவி சம்மந்தப்பட்டு பண்ணால் தான் அது உங்களுக்கு நல்லா நன்மையை தரும், இல்லாட்டி நன்மையை தராது. இந்த மாதிரி சுக்கரனாக இருக்குன்னா ஆடை ஆபரணங்கள், உட்டன் ஃபர்னிச்சர், லேண்டு, லேண்டுங்கிறதோட காலி லேண்ட் இல்லை, பில்டிங் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வாகனத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். குருவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபைனான்ஷியல் அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து சனியாக இருக்குது அப்படின்னா இரும்பு பொருட்களில் பண்ணுங்கள், அதேமாதிரி பழைய இரும்புகளில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செவ்வாயாக இருக்குன்னா விவசாயங்கள்லாம் பழைய வீடு பில்டிங் பழைய வாகனங்கள் இதில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காளி மனையில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். புதன் வந்த காளிமனை, ஸ்டேஷ்னரி, வாகனம், ட்ராவல்ஸு இதில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, புத்தகம் இந்த மாதிரி எல்லாம் பேப்பரில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் தசாம்சம். இது போனால் தசாம்சத்தை இன்னும் விரிவாக எடுக்கலாம், நம்ம சிம்பிளாக சொல்லிவிடும். விரிவாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 7 ஜூமில் வகுப்பு எடுக்கிறோம், அந்த ஜூம் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் சரிங்களா. அது கட்டண வகுப்பு, ஒரு வகுப்புக்கு 200 கட்டணம், 15 வகுப்பு. கலந்துக்கணும் விருப்பம் வரவங்க எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம். உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருவோம் வகுப்பு முடிஞ்ச உடனே.